ஆலமரத்தடியில் ஆட்டுக்கடா விருந்துன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. ஆலமரத்தேர்ல ஆட்டுக்கடா விருந்துனீங்க, அப்புறம் அப்படியே கோழி வேற கொட்டுறீங்க, கெடா கோழி, ஆம்பளை கோழிங்கிறது இல்லையா? சேவல். இது வந்து ரத்தம், ஆட்டுக்குடல். இது ஈரல், தலக்கறி, முட்டை. இதெல்லாமே தனித்தனி கொட்டிடலாமா? அப்படியே வச்சிரு, அதை இங்க வச்சிரு. அனைத்து சாப்பாடு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாட்டுறவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா, ஆலமரத்தடியில் ஆட்டுக்கடா விருந்து. ஆட்டுக்கடா மட்டும் இல்லை, கெடா கோழி, இது என்னது குடல் ரத்தம், இது தலக்கறி, முட்டை, ஈரல், இலக்கறி, இதயம், எல்லாமே எல்லாமே வச்சாங்க. ஓரளவுக்கு இலை நிறைய ஃபுல்லா வச்சுக்கிறாங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ரெடி, 5, 4, 3, 2, 1, ஸ்டார்ட் பண்ணு. இப்படி சாப்பிடும்போது ஒரு முக்கியமான விஷயம், சேலத்தில் இருந்த கடை வந்து அந்த மணி வளாகத்திலிருந்து நாலு ரோட்டுக்கு அந்த எந்த இடம் பூக்கடை காம்ப்ளெக்ஸ் தான், பூக்கடை காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் என்எஸ் காம்ப்ளெக்ஸ், அதில் கடையை மாற்றிடுறோம். ஆமாம், அங்கே வந்து டிஎஸ்சி மற்றெல்லாம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால நம்ம வந்து அந்த கடையை வந்து நாலு ரோட்டில் மாற்றியாச்சு. மெயின்லேயே இப்போ இருக்கோம், அந்த போத்தீஸுக்கு போகிற வழியிலே கடை இருக்குது. இப்போ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். வந்த உடனே போர்டு தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம், சாப்பாட்டு ராமன் ஆனா ஆர்கானிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு ஆலமரத்தில் பேய் இருக்கும். பரவாயில்ல, எலும்பு எல்லாம் ஓரளவு சதகடியாவே போட்டுக்கிறாங்களே. சோறுட்டியா? ரெண்டு பேர் தூங்கினாலும் தாக்க முடியுது, நல்லா இருக்கு. நாலு பேர் தூங்கலாம் தாங்க. இந்த மாதிரி எப்படி எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தெரியல. குமரவேல் எங்கே ரொம்ப நேரம் தங்கிட்டு இருந்தாங்க, எங்கே போனோம்? ரொம்ப அதிகமாக உட்காந்துட்டாங்க. காரில் சிறுநீர் அகம், கிட்னி. ஆட்டுக்கறி சாப்பிட்டு கெடாக்கறி ருசி, இந்த கெடா கோழி ருசி இல்லையா? எப்படி பசுத்துண்டு பல்லூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தொற்றெல்லாம் தலை.
அப்படின்னு சொன்ன ஏன் பேர ஆலமரத்தில் வந்து இல்ல, இந்த ஆலமரத்தில் பேய் என்ன பண்ணும், இதுல ருசியை செலுத்தி விட்டுரும். எனக்கு விருந்துட்டு இருக்கிற ஏரல போட அவங்க விருந்திட்டாங்க. கொஞ்சம் அடிக்க ஒரு தோசை வச்சு சாப்பிடுன்னு அவனுக்கு அவன் பாடு நவதானி தோசை, தோசை சாப்பாடு இல்ல, இட்லி கோதுமை தோசை இல்ல, அரிசி இருக்கு, அரிசி இருக்கு. ஒரு பொருள் மேல விரும்பினாக்கா சைக்கோவா முட்டைய அப்படியே ஒரு நர நரைச்சு முட்டை லேசா ஒரு ஓட்டை போட்டு இந்த அதுல கொஞ்சம் குழம்பு அள்ளி ஊத்தி இந்த கொஞ்சம் குழம்பு அள்ளி இப்படி ஊத்தி ஆலமரத்தடி முட்டை விருந்திப்பேன் எடுத்துட்டு இதுல கொஞ்சம் அள்ளி போகணும் அந்த குழம்புலாம் போட்டுட்டு இந்த இப்படி மூடி முட்டை பர்கர். இதுதான் முட்டை பர்கர், முட்டை பர்கர் பாத்தீங்களா, நல்லா பாருங்க முட்டை பர்கர். தந்தி கண்டிப்பா தொட்டு தொட்டு நீங்களே காலி பண்ணிட்டாங்க. தகரி தலக்கறி ஏன்னா ஒரு ஆட்டில் ஒரு தலை தான் இருக்கும், மொத்தமாக இங்கே செஞ்சு வச்சதுனால எல்லாமே ஷேர் பண்ணலாம். வந்து 15.55 உண்மையிலே ஆலமரத்து அடியில் ஆட்டுக்கடா விருந்து அருமையா இருந்தது. அவங்க எப்படி செஞ்சாங்களே தெரியல, இந்த கிலோமீட்டர் ஆலமரத்து நெல்லல் பட்ட உடனே ருசி தானா வந்துருச்சு, செம ருசி. நீங்களே மாதிரி சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும். ஆனா குமரல் வந்து ஆடிட்டே இருந்தான் இது வரைக்கும், இது தள்ளிடுவோம் பயமா இருக்குது. நான் சீக்கிரம் வீடியோ முடிச்சிடுறேன். அதாவது இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாடு ராமன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன். பாய். நான் சீக்கிரம் எழுந்துச்சிடுறேன். கூடல கடைசியா உன் ஆசை நிறைவேறிச்சா, கடைசியா உன் ஆசை நிறைவேறி நாங்க தள்ளி வைங்கன்னு தள்ளிதான் வச்சது, நீ தள்ளி வந்துட்ட. அம்மா வரது, அம்மா வரதுக்கு முன்னாடி எடுத்து எப்படி உன் ஆசை நிறைவேறிச்சு நினைச்சேன் வாசிச்சு விட்டுட்டேன்.